ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எப்போதுமே நமக்கு நாடு தான் முக்கியம், அதன் பிறகு தான் மற்ற எல்லாமே அப்படின்னு சொல்லி தற்போது ரவீந்தர் ஜடேஜா அவர்கள் ஒரு போட்டியில் விளையாடுவதற்கு அனுமதி கொடுக்க மறுத்திருக்காங்க பிசிசிஐயின் தலைவரான சௌரவ் கங்குலி அவர்கள். அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்தியாவில் நடக்கும் உள்ளூர் தொடர்களில் மிகவும் முக்கியமான ஒரு தொடர் தான் ரஞ்சி டிராபி. 4 நாட்கள் நடக்கும் டெஸ்ட் போட்டிகளாக இந்த ரஞ்சி டிராபி தொடர் பார்த்தீங்கன்னா நீண்ட காலமாக நடத்தப்பட்டு வருகிறது. ஒரு காலத்தில் ரஞ்சி டிராபியில் சிறப்பாக விளையாடக்கூடிய திறமையான வீரர்கள் தான் வந்து இந்திய அணியில் தொடர்ந்து இடம் பிடிப்பாங்க. தற்போது இருக்கக்கூடிய இந்திய அணியின் முக்கியமான வீரர்கள் பல பேர் ரஞ்சி டிராபியில் தங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் மூலமா அசத்தி தான் தற்போது இந்திய அணியில் இடம் பிடிச்சிருக்காங்க. ஆனா ஐபிஎல் அப்படின்ற ஒரு தொடர் வந்த பிறகு அதில் சில மாற்றங்களும் ஏற்பட்டது. இருந்தாலும் ரஞ்சி டிராபியோட மவுசு இன்னும் குறையவில்லை அப்படின்னே சொல்லலாம். இந்த சமயத்தில் தற்போது ரஞ்சி டிராபி இறுதிப் போட்டி கட்டத்தை எட்டியிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா அரையிறுதி போட்டியில் கர்நாடகா அணியை பெங்கால் அணி வீழ்த்தி 13 ஆண்டுகளுக்கு பின் ரஞ்சி டிராபி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. மறுபுறம் குஜராத் அணியை வீழ்த்தி சௌராஷ்டிரா அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. இறுதிப் போட்டியில் பெங்கால் சௌராஷ்டிரா அணிகள் மோத உள்ளன. சௌராஷ்டிரா அணி கடந்த 8 வருடங்களில் தன்னுடைய 4வது ரஞ்சி டிராபி இறுதிப் போட்டியில் ஆட உள்ளது. கடந்த ஆண்டு அந்த அணி விதர்பா அணியிடம் தோல்வியை தழுவியிருந்தது. ரஞ்சி டிராபி இறுதிப் போட்டியில் இந்திய அணி வீரர்களும் இடம்பெற உள்ளனர். சௌராஷ்டிரா அணியில் சிறந்த பேட்ஸ்மேனான சட்டீஸ்வர் புஜாரா அவர்கள் இடம் பெற்றிருக்காங்க. பெங்கால் அணியில் டெஸ்ட் அணியின் விக்கெட் கீப்பரான விருத்திமன் சாக அவர்கள் இடம் பெற்றிருக்காங்க. இந்த நிலைமையில் தங்கள் அணியில் மற்றொரு நட்சத்திர கிரிக்கெட் வீரரான ரவீந்தர் ஜடேஜா ரஞ்சி டிராபி போட்டியில் ஆட வைக்க தற்போது பிசிசிஐயிடம் அனுமதி கேட்டு இருந்தது சௌராஷ்டிரா மாநில கிரிக்கெட் அமைப்பு. ஜடேஜா ஆடினால் அது அணிக்கு கூடுதல் பலமாக இருக்கும் அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. இதற்கு பிசிசிஐயின் தலைவரான சௌரவ் கங்குலி அவர்கள் நேரடியாகவே பதிலளிச்சிட்டாங்க. அதாவது அந்த சமயத்தில் தற்போது இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையே ஒரு நாள் தொடர் நடக்க இருக்கு. எப்போதுமே வீரர்களுக்கு நாடு தான் முக்கியம், அதனால சர்வதேச போட்டியில் இதில் விளையாட இருப்பதன் காரணத்தினால ரவீந்தர் ஜடேஜா ரஞ்சி டிராபி போட்டியில் ஆட முடியாது அப்படின்னு கங்குலி அவர்கள் மறுத்துட்டாங்க. ஆனால் தற்போது சௌராஷ்டிரா கிரிக்கெட் அணி அமைப்பின் தலைவர் ஜெயதேவ் ஷா பார்த்தீங்கன்னா ரஞ்சி டிராபி இறுதி போட்டி தற்போது நடைபெறும் நேரத்தில் எதற்காக நீங்க சர்வதேச போட்டிகளுக்கு அனுமதி கொடுக்கறீங்க? ஐபிஎல் தொடர் நடக்கும் போது மட்டும் சர்வதேச போட்டிகள் அட்டவணை வராத அளவு நீங்க பார்த்துக் கொள்றீங்கல்ல, அதே அளவுக்கு ரஞ்சி டிராபிக்கும் நாம் முன்னுரிமை கொடுக்க வேண்டுமல்ல அப்படின்னு அவங்க வந்து தங்களுடைய தரப்பு நியாயத்தையும் கேட்டிருக்காங்க. இருந்தாலும் அவங்களுடைய கோரிக்கைக்கு தற்போது சௌரவ் கங்குலி அவர்கள் செவி சாய்க்கும் அளவில் தெரியவில்லை. அதே போல பெங்கால் அணியிலும் முன்னணி வேகப்பந்து வீச்சாளரான முகமது ஷமி அவர்களையும் அவங்க பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு தற்போது அவங்க வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க. இருந்தாலும் இவங்க இரண்டு பேரில் யாருக்கேனும் சௌரவ் கங்குலி அவர்கள் ரஞ்சி டிராபி இறுதிப் போட்டியில் விளையாட அனுமதி கொடுக்கறாங்களா அப்படிங்கறத நாம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.